ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அண்டர் கிரவுண்ட் கேபிள் லேயிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டர் கிரவுண்ட் கேபிள் லேயிங் பார்த்தீங்கன்னா மூணு மெத்தடில் லே பண்ணுறாங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேயிங் மெத்தடு, ரெண்டாவது டிராயிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா சாலிட் சிஸ்டம். இந்த மூணு மெத்தடில் பரவலாக யூஸ் பண்ணுறதும் ரொம்ப சீப்பான மெத்தடும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேயிங் மெத்தட் தான். இந்த வீடியோவில் நம்ம இந்த டைரக்ட் லேயிங் மெத்தடை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். முதல்ல நாம எங்கே நம்ம கேபிள் போட போகிறோமோ அந்த இடத்துல செடி கொடிகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நம்ம அப்புறப்படுத்தணும். அதுக்கடுத்து நம்ம எங்கேருந்து எது வரையும் நம்ம இந்த கேபிளை போட போகிறோமோ அங்கே வந்து ஒரு ட்ரென்ச் அமைக்கணும். இந்த ட்ரென்ச்சோட ஆழம் பார்த்தீங்கன்னா 900 mm இருக்கணும், இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 350 mm இருக்கணும். இப்போ இந்த ட்ரென்ச்சுக்குள்ள ஆத்து மண் இருக்கு இல்லையா, இந்த ஆத்து மண்ணை வந்து 75 mm வந்து கொட்டுவாங்க. இதை வந்து சாண்ட் பெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சாண்ட் பெட் எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் வந்து கேபிளை வந்து லே பண்ணிட்டு போவாங்க. இப்போ கேபிள் வந்து லே பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா இந்த ரெண்டு புறமும் பார்த்தீங்கன்னா பிரிக்கை வச்சு அடுக்குவாங்க. இந்த பிரிக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆத்து மண்ணை வந்து அந்த அந்த ரெண்டு பிரிக்குக்கும் இடையில ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு பிரிக்கையும் வைப்பாங்க. இப்போ வந்து இந்த பெட் சாண்டை பற்றி சொன்னார் இல்லையா, இந்த பெட் சாண்ட் வந்து எதுக்கு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து நிறைய மாய்ச்சர் இருக்கும். இந்த மாய்ச்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேபிளுக்கு கேபிளில் போச்சுன்னா இந்த கேபிள் வந்து அஃபெக்ட் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் பெட் சாண்டை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம். அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி ஒன்று வரலாம், மேலே இருக்கக்கூடிய பிரிக் வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னுட்டு. இந்த மேலே இருக்கக்கூடிய பிரிக் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜுரி எதுவும் ஆகிடக்கூடாது அந்த கேபிளுக்காக அப்படின்றதுக்காக தான் இந்த மேலே இருக்கக்கூடிய பிரிக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பிரிக்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்கவேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாயில், இதெல்லாம் வந்து திரும்பவும் வந்து அந்த ட்ரென்ச்சிலேயே வந்து நிரப்ப வேண்டியது தான். இப்போ நிரப்பிக்கிட்டே போனோம். இப்போ நிரப்பி முடிச்ச அப்புறமா, அதாவது ஃபுல்லாக நிரப்பிடக்கூடாது, ஓரளவு நிரப்பி முடிச்ச ஓரளவுன்றதை விட வந்து அந்த தரைமட்டத்தில் இருந்து அதாவது கிரவுண்ட் லெவலில் இருந்து 300 mm ஆழத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கேபிள் வார்னிங் டேப் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இந்த கேபிள் வார்னிங் டேப்பை எந்த இடத்துல இருந்து ட்ரென்ச் நம்ம ஆரம்பிக்குதோ எந்த இடத்துல ட்ரென்ச் முடியுதோ அது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வார்னிங் டேப்பை வந்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரென்ச்சை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மூடிடலாம். இந்த கேபிள் வார்னிங் டேப்பு எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும். இப்போ பிற்காலத்தில் வந்து நாம் தோண்டும் போது அந்த ஃபஸ்ட்டு நமக்கு அந்த கேபிள் வார்னிங் டேப்பு தான் நமக்கு வந்து கண்ணப்படும். அப்போ நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஏன்னா இதுக்கு கீழே வந்து ஒரு கேபிள் இருக்குது அப்படின்றது. இதுக்காக தான் வந்து இந்த கேபிள் வார்னிங் டேப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த டைரக்ட் லேயிங் மெத்தடில் எல்டி கேபிளாக இருந்தால் 900 mm ஆழத்துக்கு நம்ம ட்ரென்ச் எடுக்கணும். இதுவே வந்து HT கேபிளாக இருந்தால் 1050 mm அல்லது 1200 mm ஆழம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.